சமீபத்தில் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்ததோடு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்ற நெருக்கடிகளை மேலும் அதிகப்படுத்தி விட்டார் என்றே நாம் கூறலாம். மேலும் தனது ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டும் நடித்துவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபடுவதாகவும் இனி எந்த ஒரு சினிமா படங்களிலும் நடிப்பதை தவிர்க்க உள்ளதாகவும் முழுநேர மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளதாகவும் லாப நோக்கத்துடன் தொடங்கவில்லை என்றும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். தற்பொழுது புதுச்சேரியில் கோட் திரைப்படம் படப்பிடிப்பு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவு விஜய் அவர்கள் சென்னைக்கு அவசர வேலையாக வரும்பொழுது விபத்துக்கு உள்ளாகியிருப்பதும் கார் கவிழ்ந்து கை கால் மற்றும் மிகப்பெரிய அளவில் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் செய்தி ஊடகங்களில் இந்த செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்ததாகவும் சினிமா வட்டாரங்களில் தற்பொழுது செய்திகளும் வெளியாகியுள்ளன. ஒட்டுமொத்தமாக இந்த செய்திகள் மறைக்கப்படக்கூடிய நிலையில் இருந்தபோதும் நடிகர் விஜய் அவர்களின் தந்தை எஸ் வி சேகர் அவர்கள் இணையதள பக்கத்தில் இதை உண்மையாக வெட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டார். எனது மகனுக்கு நேற்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது, அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், இதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். மேலும் அரசியல் நெருக்கடியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் விஜய் மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் இந்த விபத்து நடந்திருக்குமா, அல்லது மேலும் விஜயை பிடிக்காதவர்கள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பார்களா என்ற பல கோணத்தில் காவல்துறையினர்கள் விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். விஜயை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.